சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலி கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் ஈஸ்டாம் லண்டன். என்ன விடமாட்ட கோயில் குளம் சம்பிரதாயம் சமஸ்கிருதம் தெரிஞ்சுனாலும் சொல்லுங்க. இல்ல 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 மறுத்து போச்சுறாப்பா. இல்ல இல்ல ஒவ்வொரு தட்டை அந்த ஆளோட இருந்துறாப்பா. அண்டே புள்ள இருந்து வந்துட்டு தானே பார்க்க போனேன். முதல் நாள் போறேன்னு ஆள் இல்லை. ஏந்து என்ன செய்யறேன்னு போட்டு அம்மாட்ட கேட்டுட்டு அடுத்த நாள் போனேன். ஏன் ஐயா வந்தனீங்களு கேட்டேன். அந்த கன நாடுகளுக்கு போனாக்கு எனக்கு பே கன நாடுகளை சொல்லிச்சு எனக்கு பேர்கள் தெரியாதானே போச்சு. அந்த ஆடாப்பா படிச்சு பட்டம் பெற்று நல்ல ஒரு குருக்கள்டா. இன்னொரு கோயிலுக்கு போனதா விடாப்பா. அந்த கோயில் தெரிந்தானடாப்பா. அந்த ஆடாப்பா இஞ்சி முந்தியம்மா பள்ளிக்கூடத்தால தீட்சையா வர்றானு சொல்லித்தாரா? தீட்சை ஏழு வயதுல இல்ல ஒன்பது வயதுல உங்களை வசந்த மாண்டத்துக்கு இஞ்சால கட்டுறதுல பின்னேறதுல வகுப்பு இல்ல சமய வகுப்பு இல்ல. எனக்கு அந்த ஆளை பத்தி ஒன்று தெரியும் என்ன சொல்லுவா? முந்தியடாப்பா குண்டங்கடைய அப்பராக்கள் அதுகள் இதுல நெல்லுகள் அதுகள் இதுல குடுக்கூடாது. அந்த ஆளடாப்பா அம்மாளாச்சிக்கு வைக்கிற பள்ளிக்கூடத்துல வைக்கிற பூக்கியடாப்பா சேமிச்சு சின்ன பொடிகள் மோதங்களுக்கு இதுங்க. அந்த ஐயா விட்டு எங்களுக்கு ஒரு சாப்பாடு தானே ஒன்றும் ஒரு சாமானும் வீணாக்காது வீட்டையும் கொண்டு போகாது. இப்போ கதலி வளதாம் பூலம் வைத்தியம் கொண்டு போட்டு அந்த கதலி வளதாம் பிளதை ஜனத்துக்கு தான் கொடுக்கும். வெத்திலையும் கொடுப்பார். கலாஞ்சியே வெத்திலே கித்திலே எல்லாத்தையும் கொடுத்துடாப்பா. அந்த ஒன்றும் கொண்டு போவார். அதால் வெத்திலையும் போடுற இல்லை. அப்போ இந்தாலே பஞ்சரோ பஞ்சர் பண்ணியோ உடங்கியோ கூப்பிட்டதாம் ஒரு நாட்டுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டதாகும். போய் இந்தாலும் நல்லா தான் இருந்தது. அவன் நிர்வாகத்துக்கு வெளிநாடுகளை தெரியும் தானே. எல்லாரும் எல்லாரும் தலைவர் எல்லாரும் செயலாளர் எல்லாரும் பொருளாளர் எல்லாரும் பொருளாளர் ஓ எல்லாரும் அப்படி இருந்ததானமா நான் வரையினா கோயிலுக்கு. ஓ அப்பா அப்படி சொல்லி இதேதான். அப்ப அவ இல்லடாப்பா முந்தியடாப்பா கோயிலுக்கு நாங்கள் போறோம் என்றால் நூல் வேட்டி. இப்ப எல்லாரும் பட்டு வேட்டி இல்லையே கல்யாணம் விட்டு போன மாதிரி தான் கோயிலுக்கு போறோம். அப்போ வெளிநாட்டிலே அப்படியா எல்லாம் போட்டுக்கொண்டு சாங்கிலி எல்லாம் போட்டுக்கொண்டு எல்லாருமா பத்து பேர் தலைவர் பத்து பேர் நிர்வாகத்தில் பையன் பன்னெண்டு பேர் தான் ட்ரிப்பினா. ஆனால் பத்து பேரும் தலைவர் அப்படியான் இல்லம்மா. நாங்க நினைக்கிறேன் அங்கத்தை சட்ட திட்டத்தின் படியாம்மா போராக்கள் எல்லாருக்கும் ஒரு பதவி கொடுக்கணும். விளங்குதே புதுச்சட்டம் மட்டும் அதுக்கும் பெருமை சும்மா வெளிநாட்டில் இருப்பினும் தானே. இப்போ அவைக்கு வெளியில போய் நான் தேவஸ்தானத்தின் செயலாளர் செயலாளர் கட்டாயம் சொல்லுவோம் சொல்லுவோம்மா. அப்போ அது கட்டாயம் கொடுத்தா பின்ன சரியண்டு அந்த வேலையில தான் வந்தாள். அப்போ அங்கே இந்த சி சி கம அந்த இதுதான் கமராக்கலாம் அதெல்லாம் பூட்டி கிடக்காம. அப்போ இருந்தாலும் மூணு நேரம் பூசை அப்படி செய்து கொண்டு இருந்ததா என்னென்ன அவைகளில் என்னோ பிரச்சனை போல கோயில் ஆறு என்னோ அமளியாவில் சட்ட திட்டங்கள் பிரச்சனை. அப்போ இவர்கிட்ட தான் இந்த டிக்கெட்டை கொடுக்குறான் இவர்கிட்ட. சரி நான் நினைக்கிறேன் நல்லூர் மாதிரி போல போட்டு இந்த ஆளடாப்ப ஒரு கழிக்கா விட்டு வேற நாட்டுக்கு போட்டுதான் கூப்பிடுறானே வேற உருவு போட்டுது. இவங்க லண்டன்ல இருக்கணும் இந்த ஐயா பிரான்ஸ்லயோ சுவிஸ்லயோ சொன்னால் இங்க கூப்பிடுறான் ஐயா எங்கட சந்தோஷம் இல்லை இன்னும் இந்த ஆள் போட்டு இவங்க இன்னும் பேப்பர்ல எழுதி கதையை கட்டி விட்டாங்களா ஐயா களப்படுத்து விட்டாரு சாமியின் நகையும் கொண்டு காதையும் கொண்டு ஐயா ஓடிட்டாரு. அது பெரிய பிரச்சனையா போய் கோட்டு கச்சேரி கண்டெல்லாம் போய் பெரிய பிரச்சனையா பண்றா. அந்த தலை குனிஞ்சிடப்ப வெளிக்கிட்டு வந்துருது கோயில் தர்மாதா சபை என்ன சபையோ நாசம் கட்டின சபை அப்படி எழுதினதால அந்த எல்லாத்தையும் கோவில் சொன்னிஞ்சு வந்துருதான் என்ன அதான் சொல்லிச்சு. எனக்கு நான் ஏன் வந்தீங்கடா எனக்கு அங்கே பிடிக்க இல்லைன்னு சொல்லிச்சு குளிர் பிடிக்க இல்லைன்னு. இந்த அழையா நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் பேச்சுவாக்கில் இருந்து இழுபட்டு தானே போனவர் போமாட்டான் மனுஷன் இந்த ஆள் போக விருப்பம் இல்லை. அந்த ஆள் இஞ்சிடப்ப இஞ்சிடக்கிற கோயில் நம்ம எங்கே போகுதே அந்த ஆள் அப்படி அப்ப எங்கிட்ட சனத்தை பேரடாப்பா வெளிநாட்டில் போய் இப்படியான வெயில செய்யலாமோ இல்ல ஒன்று ரெண்டு ஐயா மாதிரி நடக்கலாம் அது வேற ஒன்று ரெண்டு பேர் நடக்கலாம் ஆயிரத்துல ஒன்று நடக்கலாம். சாமிக்கு பக்தியை பரவசமாச்சு முதல் ஆள் எடா முயல் பிடிக்கிறனாயே மூஞ்சியில் பார்த்தா தெரியாதடா இந்த செய்யுமோ செய்யாத ஒன்று தெரியாதே.
அதுதானடாப்பா கவலை எனக்கு என்ன. நீ மறைஞ்சிருப்பான் எவ்வளோ விஷயங்கள் நீ ஒரு நாளைக்கு ஆறுதல் அப்போ அந்த ஆறுதல் சொல்லுடாப்பா அந்த சரியாக சோந்து போச்சுடாப்பா என்ன பிரஜினண்டாடாப்பா அந்த அளவுக்கு ரெண்டு குமர் வேறு நாளைக்கு ஒரு இடத்த கட்டி கட்டி அதெல்லாம் படித்த வட்டிகள் கட்டி கட்டி கொடுக்குறோம் இல்லையடாப்பா இது எங்களை சனம் செய்கிற கிளிச கட்ட வேலை சில என்ன இல்லாபம் இது தெரியும் ஐயா முந்தி முந்தி இருந்தோம் எங்களுடைய ஐயா பொடியல் எங்களோட படித்த பொடியலும் இருக்கிறாங்களா ஐயா வேற இப்போ குருக்களை அறிக்கணும் ஐயா சுட உடைப்பியோளன்றது தங்கடே ஆகும் இவன் தங்கடையில வேலாம் சுட உடைப்பியோளோ ஐயா உடைப்பியோ சூடா குடிக்க மாட்டாரு குடிக்க மாட்டா ஐயா அவே இதுகள் என்ன அச்சாரம் குடிக்க மாட்டேன் என்னடைய பிராமன் லண்டன் தானே அவன் அவனோட தான் எங்கட ஆர் என்ன பேர் எங்களுடைய ஐயாண்டவர் மூத்தவருக்கு என்ன பேர் சுப்பையாண்டமான் ஒன்று அவடிச்சது அப்போ அவன் லண்டன் தானே அப்போ இருக்கா போயிருக்க சொல்லியிருக்கணும் இப்படி சுப்பையான சுப்பையா ஐயாண்ட மகன் தான் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறான் அம்மன் கோயில் அம்மலாஜின்ற கோயிலு கொண்டு போனதாம் பின்ன போய் பூசையெல்லாம் முடிஞ்சா போகிறது ரெண்டு கதாச்சு கண்டா ஒரே படித்தான் அவன் நிர்வாகத்தில் உள்ளாக்கள் ட்ரிப்னு தானே ஐயா நிறமாது நீங்கள் அந்த பட்ஜெட்டு நீங்கள் சாத்தி போட்டு கதவை சாத்தி போட்டு மற்ற அலுவலக பேரங்கோன்ட்டு சொல்லி கண்ணலாம் கணக்கு பார்க்கணும்னு சொல்லி அப்போ சுப்பையான அவர் ஐயா சொன்னாராம் நான் இப்போ ஆறுதலாக நம்பர் தான் நான் அப்புறம் ஆறுதலாக கதைக்கிறேன்னு சொல்லி இவங்க உண்டா படிச்சாக்கலாம் உண்டா படிச்சாக்கல அப்போ அவரை சொன்னால் அதான் தான் இப்போ எங்களுக்கு அம்மான் ஊரில் ஐயாண்டு சொன்னால் அஞ்சு அடி தள்ளி நிற்போம் ஓ மரியாதையா குரு அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு குரு இருக்கு இல்லையே சரியா குரு இப்போ இப்போ உங்களுடைய யார் பாருங்க இப்போ பார்த்தீங்களாண்ணாமான் பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபல் மாஸ்டர் அதுக்கு இப்போ ரோட்டு வழியாக கண்டா ஐயாக்கு பொறுத்தவன் இப்போ பாலத்தில் வெள்ளவாய்க்கலக்கில் விளையாடி கொண்டு நிற்பான் கண்டா சரி பொழுதுபட ஐயா அதில் மோட்டர் சைக்கிள் வந்து நிப்பாடி போடு பாட்டு படியன் வீட்டவும் நேரமாதுன்னு சொன்னால் போத்தான் ஒன்று ரோட்டில் உங்க நேரம் எத்தினேன் ஒரு கதை இன்னொன்று விழுந்தடிச்சோம் இப்போ நாங்கள் கேட்டால் அது வளங்களில் வழுக்க பார்க்குது முந்தைய பிள்ளைவாயில் திருவிழாண்டு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முதலே கச்சான் கடை துவங்கிடும் சிரமதானங்கள் மற்றமான் சனி ஞாயிறு பள்ளிக்கூடத்தில் வந்து பின்னேரம் சிரமதானத்துக்கு போனாத்தான் 30 நாளும் போயெல்லாம் வேலை செய்யாதான் திருவிழா கொடியத்துக்கு முதல் நாள் தொண்டர் சால தெரிவினும் போடுமே ஓ அப்போ வேலை செய்யறோம் ஒவ்வொரு நாளும் மடப்பள்ளி சாப்பாடு இல்லை அப்போ ஐயா என்ன சந்திரன் ஐயா என்ன அபிஷேகங்கள் நடக்கும் இப்போ சென்னையர்கள் அபிஷேகம் நடக்கும் அப்போ இஞ்சால் ஒரு 30-40 கொடியால் கச்சாங்கடை எத்தனை 100-150 கடை கச்சான் கடை சிரமதானம் எல்லாம் இருக்கும் அப்போ உபயகாரம் எல்லாம் பிரசாதம் கொண்டு போவேணும் அப்போ ஐயா வாசல் வந்து சொல்லுவார் இங்கே அவங்க பிள்ளையாருக்கு தானே செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க கொடுத்துட்டு புண்ணியம் வந்து எல்லாம் கொண்டு வந்து தட்டத்தில் வச்சு தருவினோம் அவையெல்லாம் கொடுத்துட முடிக்க அப்புறம் ஐயா விடுறோம் ஐயா பள்ளியிலேருந்து கொண்டு வந்து பொடியல் வாங்கிடலாம் சந்தோஷம் தானே கொடுத்து பொடியல் பிள்ளையாருக்கு செய்கிறாங்களு சொல்லி மற்றதம்மான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கட பிள்ளையாவும் இல்லையே எல்லாம் தர்மாதா சபை போகிற தொண்டர் சபை போகிற தொண்டர் சபை நாங்கள் தர்மா சபா தர்மாதா சபை கிட்ட போயிடாது ஆர் எங்கட நீதமான் திருநாவுக்கரசு ஐயா சிவாத்தார் பிரின்சிபல் இதுக்கு அப்புறம் அதை இங்கால நாலு கமக்கார் பெரிய கமக்கார் பெரிய கையால் பெரிய கையால் இந்த கமிட்டி கூட்டங்கள் நடக்கும் தொண்டர் சபை தலைவர் மட்டும்தான் ஐயாவும் தலைவரும் தர்மத்த சோதான் மீட்டிங் நாங்கள் கிட்ட நிற்கலாது பேசுவங்கள் மற்றது அது முடிவுகள் எடுத்தால் பெரிய கல்வி விமானங்களம்மான திறந்த தர்மத்த சபை எல்லாரும் இருக்கலாமே அதுக்கு அதுக்கு அதுக்கண்டு ஒரு சபையிடாப்பா அதில் பொந்து பொழிஞ்சு அதுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சவன் தான் இப்போ என்ன சொல்லுவாப்பன் பிரச்சனை இப்போ வந்து வெளிநாட்டு கதைகள் நான் அந்த ஐயா கணக்கு வெளிநாட்டு கதைகள் சொன்னேன் அந்த ஆள் சொன்னாப்பா எனக்கு கிளீஸ் விட்டது இப்படியே போச்சு கண்டரண்ட வாரு கோயிலை கட்டி போட்டு பிரச்சனையுண்டு அங்கே சில ஐயா சொன்னார் சில ஐயா மேரும் பிரச்சனை தான் விளங்க இல்லையே ஆனால் உண்டை யோசிக்கணும் அதைக்கு வரும்படி இதுதானேடா ஐயா கூட காசை பண்ணுறார் ஐயா அப்படித்தான் செய்கிறார் இப்படித்தான் செய்கிறார் இப்போ என்னண்டா இப்போ எல்லாருமே இல்லையே படிச்சுட்டு சமஸ்கிருதம் ஆண்டாள் பாசுரங்கள் ஆண்டாள் பாடினது அதுகள் இதுகள் எல்லாம் இருக்கு புலையண்டு சொல்லு இல்ல பாடுங்கோ
போற்றி வாழ் முதலாண்டு போட்டு எல்லாம் இருக்குதானே, அதில் ஆண்டாள் பாடினது தானே, கிருஷ்ணருக்கு பாடுற ஆண்டாள் தண்ட மாலையை கலட்டி போட்டு அதெல்லாம் ஒரு காலம் அதுவும் சரி, நான் இல்லையாண்டு சொல்ல இல்லை, அதுகளை செய்யுங்கோ பிரச்சனை இல்லை, அது மாற்றம் வேறுடா. இப்போ சமஸ்கிருதத்தில் பூஜை நடக்குது, தமிழில் பூஜை நடக்குது, அது வேற விரும்பினா அதில் செய்யுங்கோ இல்லாட்டிக்கு இதில் செய்யுங்கோ கேட்குறோம் சந்தோஷம். ஆ இப்போ சட்ட திட்டங்கள் இதுகள் சும்மா போயிடாப்போ ஒரு தினம் கெட்டவனா சித்தரிக்கப்படாது. இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ எங்களோட ஊரில் எம்மான் இப்போ இல்லை, முந்தி நாங்கள் 86-85 எல்லாம் கோயில்கள் அதுவல்ல குளங்களில் பிரச்சனைகள் வந்தால் அது 20 ரூபா பேசி தீர்க்கப்படும், முடிஞ்சிடும். அதுவும் நீதவான் திருநாவுக்கரை செய்யா வாராருன்னு சொன்னால் அவர் சரியா ஒரு விகடகவை எல்லாத்துக்கும் சிரிச்சு கதைப்பார், எந்த பெரிய பிரச்சனையும் அவர் வச்சிருவாரு. அவர் வந்து அவர் கதைச்சாரன்னு சொன்னால் அவ்வளவுதான், சரி இதை நீங்கள் செய்யுங்க நாங்கள் செய்யுங்கொண்டு ஒரு பார்த்தே என்னன்னு சொன்னால் முடிஞ்சிடும். அவன் இந்த பொறுமதி அப்படி இப்ப எல்லாம் என்ன குஞ்சுமானம் இல்லையே கதைக்கு, இப்பமா சும்மா ஒரு பிரச்சனை பேஸ்புக்ல லைவ் இல்லை வருது இல்ல எடுத்து இல்ல போட்டுறாங்க, எடுத்து போட்டு பிரச்சனை முடிய முதல் அந்த முக்கியமானதை போட்டு விட்டுறாங்க, கத்து அத்திவாரத்துக்கு அடிபட்டால் போடுறாங்க, கட்டினா கட்டினால் போடுறாங்க, எல்லாத்தையும் மேஸ்புக்ல போட்டு அதை போட்டு விடுறாங்க, சும்மா போட்டு அவன் அவன் கிளப்பி விடுறாங்க, தாங்களே முடிவு எல்லா நாடுகள்லயும் இல்ல இல்ல தாங்களே ஒரு முடிவு எடுத்துறது, இவன் காஜ் கொடுத்தவன் இருப்பான். இப்போ ஒரு ஒரு நாட்டிலேயே ஒரு கோயில்ல பிள்ளையா இருக்கும், இன்னொரு நாட்டில் பாக்கல, அப்ப எங்கட கோயிலையும் இப்படி அது நடக்குதோ இல்ல என்னும் உண்டு என்னண்டாடாப்பா, ஒரு கோயில் கட்டுறது ஒரு ஒரு குருவை நியமிக்கிறேன்டா, ஒரு விஷயம் தெரிஞ்சவன விட வேணும், இவன் கண்டவனிடவே எல்லாம் வலிக்கிறது, நாங்களும் கோயில கட்டுறோம் ஒன்று வலிக்கிறது வழங்க இல்லையே, இது விளையாட்டு இப்ப என்னண்டா கோயில் கட்டுறது ஒரு விளையாட்டு ஜாமான் மாதிரி பூஜை கிடை ஜனங்களை, இந்த ஐயா மேல இப்படி கூப்பிட்டு அவமானப்படுத்தி இதன் சேவை இல்லை. இப்ப தமிழ் பூஜைகள் தமிழ் ஆக்கள் செய்யணும்டா அது சந்தோஷம் செய்யுங்க, தமிழ்ல செய்யறது மூன்று பக்கம் என்னடா அப்ப விளங்கும் தானே, விளங்கும் விளங்கும், அதுல ஒரு குறைவு இல்லை, ஆனா என்ன விளங்கித்தானே என்ன கிளிக்க போறீங்க, இது இதுவும் ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நான் ஒரு உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு, இப்போ எங்கட கோயிலில் இருப்பினம் எத்தனை வரைக்கும் ஆக்களை சொல்லி இல்லை நான் அது வேற பிரச்சனையாகும், எத்தனை வரைக்கும் கோந்துரும் மாந்துரும் தூம்ப திருவிழா செய்கிறீர்கள், ஐயா வந்து ஆசனன் நமகா தர்பாந்தாரிஹாமி என்ற தெற்பிய போடுறது, ஆசனன் நமகா ரெண்டா இருங்கோ சமஸ்கிருதத்தில் சொல்லுது ஆசனன் நமகா ரெண்டு சரி சொல்லி நம்ம வைங்க, இது எத்தனை வரைக்கும் நடக்குது, இது சரி காலங்காலமாக நடக்குது, காலங்காலமாக நடக்குது, அது கொடுத்தோடனே தெப்பிய தூக்கி காதுக்கு வைக்கிறேன் அடையே கோதை கையில் போடக்கூடாது, ரெண்டு சொல்றது பூசிகள் எல்லாம் செய்து சுமங்கலி பூசி அது இதெல்லாம் செய்து தேங்காய் நாளை ஹேனம் கண்டது கொண்ட தேங்காய் உடையம் கொண்ட அர்த்தம், நாளை ஹேனம் கண்ட தேங்காய் உடையம் கொண்ட அர்த்தம், இது 5:25-50 வரைக்கும் இதுதான் சொல்ற, நாளை ஹேனம் கண்டது புஷ்பாஞ்சாமி அண்டு இதை சொல்ற இது தெரியா, அது ஐயா தேங்காய் எடுத்து கொடுக்க மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறது, என்னவோ சோகத்துல வந்து நாங்கள் வந்துட்டோம் கவுண்ட வடிவேலு படங்கள்ல சொன்ன மாதிரி சரியோ, இதை தமிழ்ல நடத்தினா உடச்சிருக்கணும் நினைக்கிறியே, இல்ல 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 என்னடா இப்ப தமிழ் கலிக்கான மட்டும் ரெண்டு மூணு நடந்தது நான் போனேன் சரியோ, அப்ப பாட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் பாட்டு, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்ன பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு, இது தமிழ் தானே இதுகள் எல்லாம் இதுகளை பாடி தாலி கட்டுறது அதுக்கு இது என்ன நடக்குது ஒன்றும் விளங்காது, ஐயா சமஸ்கிருதத்தை வந்து பாலி ஏண்டடா, அப்ப 5 சுமங்கலியில் 5 பொம்பளைகள் வேறங்கோ என்று சொல்லி அந்த நவதானியத்தை முளையிடுறது தமிழ்ல சொன்னா முளை விடுதல் பாலிகை பாலிகைன்னு சொல்லிவிடும், இது ஐயா சொல்லி போடுவார் 5 பாருங்க இப்ப தடக்கப்பட்டோன்னு இப்ப நம்ம என்ன செய்கிறோம், 50 கழிக்காம கூட போயிருப்பினோம், இப்ப நவதானியம் போடுவோம் பாருங்க அதுக்கும் தெரியாது, முதல் நவதானியம் என்ன தெரியும், சொன்ன மாதிரி தமிழ்ல சொன்னா விளங்க இல்ல தமிழ்ல சொன்னாலும் விளங்காது இங்கிலீஷில் சொன்னாலும் விளங்காது, என்னடா விடுப்பு பார்க்குற அந்த நேரம் வேறு என்னத்தையும் ஜோதிச்சோன்னிக்கிறேன், இப்போ இந்த ஐயா புளியாக செய்து போட்டார்ன்றது, இப்போ இந்த ஐயாவை கேட்குறேன் ஐயா நீங்கள் போன முறை செய்ய அந்த ஐயா இப்படி செய்தவர்ன்றது, ஐயாவே குழம்பி போவார் அப்படித்தான் இருக்குமோ, ஐயா வடிவேல் ஆகிடுவார் டக்குண்டு சொல்லவே இல்லையே, ஓ அப்படி எத்தனை விளையாட்டுகளடா, இப்போ எல்லாம் என்ன சொல்லலாம், இப்ப நான் சொன்னேன் அண்டை குரு அந்த கும்பத்துல பூ வைக்கிற மாதிரி, இப்ப அவனவன் முதலாளியா அவனவன் ஐயா அவனவன் குருக்கள் அவனவன் பூஜை எல்லாம் கடவுளை இங்கே வந்த பின்னும் பிரச்சனைகள் வர இல்லை, கடவுளை நடக்கும் இங்கேயும் தொடங்கும், ஏதோ தப்பி ஒட்டியுங்க சில சில இடங்கள்ல இருக்குது, பேரடா இண்டே பேரடா புதுகளை எல்லாம் நடக்குதானே, எத்தனை வரியம் அவங்க இத்தனை பரம்பரை காலில் விழுந்து நல்லூர் இன்றைக்கு என்ன அமைதியா ஒரு அரிச்சனை பிரச்சனை முடிஞ்சுது, அதான் நீங்கள் இந்த மாதிரி தமிழ் இப்போ தமிழில் படித்ததும் வந்ததான் நான் என்ன என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனடி முழுமான திரளங்கள் மன்ன காவிரி சூழ்ந்திரு வலஞ்சொலி வானன வாயார தண்ணி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபாடும் அதனாலோ இதுக்குள்ள சொல்லி விடுபடு வரியா, இது சரி இது இதுக்கு மட்டும் என்னண்டா என்னண்டா என்ன என்ன சொல்லுவோம்னு வச்சுன்னா என்னண்டா
இந்த கோயிலுக்கு போவினோம் எங்கடைய அல்ல அது வேட்டி கட்டி பாட்டு பீதாம்பரங்கள் உடுப்பு நடப்பு கொண்ட மாலை அதெல்லாம் போட்டோன்னு வழி கட்டுறீங்க ஐயா சொல்லு வரங்க தேவாராதே திருப்புகழ் வரலியந்தம் அவதாரியம் இதைத்தான் நடப்ப நாளுங்கிழமையும் நடக்குது எல்லாம் தேவாரம் தேவாரம் புராணம் அவதாரிய ரெண்டு போட்டு ஐயா திருப்பி சொல்லணும் தேவாரம் புராணம் படியுங்கோ அப்படின்னு சொல்லணும் இப்ப படிப்பினோம் இப்ப என்ன பிரச்சனைண்டா ஐந்தனை யானை மூகத்தனை தொடங்குவினோம் இப்ப ஐயா ஜோதிப்பரு தேவாரம் படிக்கானோ வாழ்த்து படி இவன் பிள்ளையாருக்கு முதல் காப்பு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை என்றது காப்பு அதை தேவாரம் வாங்கிடுவாங்க அது படிக்கிற இல்லை ஐயா சொன்னா இது என்ன ஐயா புதுசா சொல்லுறாரு என்ன படிக்க கூடாது விளங்கல விளங்குற இல்ல சிலதுகளுக்கு விளங்கிடும் விளங்கல அப்ப இதுதான் பிரச்சனை இப்ப என்னடா இதே பாலசுப்ரமணியம் பாடினா இளையராசா பாடினா அருகிரி நந்தி நந்தி தம் மேதினி என்றான் சூப்பர் பாட்டு இது கோயில் ஐயா பாடுவார் இது உண்மையா பாடுறதாங்க தொடங்கிட்டாங்களடா ஐயோன்னு வலிக்கிட்டு இப்ப என்னடா அதான் மச்சால் சொன்னா அவன் இருக்கிற இடத்துல லண்டன்ல கோயில் தேர் நூறா விட்டு ஞாபகம் போனா தானே அப்புறம் ஏழு ஐயாமார் ஐயாமார் எல்லாம் ஒரு சிவப்பு உடுப்புகள் எல்லாம் போட்டு தலைப்பாயெல்லாம் கட்டி வடிவேர் தான் படாமல் அனுப்பி விட்டா என்ன ஒரு கல்யாண வீட்டுல கட்டுற மாதிரி ஐயா மாதிரி ஒரே வேட்டி நல்லா இருக்கான் சொல்லி நான் என்ன நாரிய மாற மாற ஒன்று கவச்சிதானே அம்மா இப்ப இல்ல அது அதுல என்ன கொஞ்சம் உடன்பாடு இல்லையடா இல்ல கவர்ச்சிதான் ஆனா குடுக்கறத நாங்கள் குடுக்கறத வேண்டி கட்டுறது ஒரு இது கட்டலாம் கவச்சியா ஒரே நிற உடுப்பு போடுறோம் பிரச்சனை இல்ல அது பேர் நாரியமாயிட்டு தெரியும் சில எங்கட கோயில்காரன் சில பேர் ஜெயிக்கணும் இந்த விளையாட்டு இப்ப என்ன ஐயாவுக்கு தலைப்பாடு இல்லையே ஒன்றது விக்குதான் இருக்கும் நாங்கள் போய் கும்பிட்டு தானே பெறணும் என்ன மச்சால் சொன்னவா வெள்ளக்காரன் பூசை வெள்ளக்காரன் பூசை அங்க தானே பாட்டு கேசட் ஒண்ணு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அது அந்த கோயிலே எனக்கு பாடுறாங்கன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாத நினைக்கிறத பெரிய முந்தி சீராளி எல்லாம் ஒரு பாட்டு பாடி இருக்கணும் அந்த அவ்வளவு பிரபலமான முருகன் அது எல்லாருக்கும் அது அம்மா வெளிநாடுகள்ல புது புது ஆட்டங்களை காட்டி இனி எங்கடையாக எல்லாரும் பூஜைய வழிகிடுவோம் குருவா இருக்கிறவர் செய்யலாமடா அப்ப குருவா அதுக்கு ஒரு பயபக்தி அதை செய்யலாம் இப்ப எல்லாரும் வழிகட்டுறீங்க நான் தான் ஆசாமி என்று வழிகட்டுறீங்க பயம் என்ன இப்ப சாமியை தொடக்கூடாதுன்னு சொல்றோம் என்ன அது என்னடா எங்கடா இதுகள் இதுகள் அதுல விக்கிறாங்கல்ல இதுகளை ஏத்தி வச்சிருக்க தொட நீ இல்ல நான் தொடுவேன் தானடா தொடு அது உண்ட பிரச்சனை அப்படியே விட்டுறவன் அவனை கூட வாதாடக்கூடாது விளங்குது விளங்கில்லையே ஏதாவது சொல்லு ஆத்தீகனை விட நாத்தி நாத்தீகன் பரவாயில்லை அதான் இந்த முறை என்ன செய்யறேன் நிர்வாக தர்மதா சபைக்குல அவர் சுந்தரமண்ணன் மூத்தம்மன் அவர் பெரிய ஆஸ்பத்திரி டாக்டர் இல்லையா அவர் டவுனுக்குள்ளே வீடு வண்டி அங்கே வார இல்ல அவர் கண்டே சொல்லிப்படும் தம்பி உங்க அப்பா இருக்கல இருந்தவர் தர்மதா சபையில பகல் இருந்தவர் நீங்கள் பாரியலோ இல்லையோ மாதம் ஒரு மாதம் என்ன கூட்டத்தை வேற சொல்லணும் கூட வந்தா தான் தெரியும் நன்மை தெரியும் இப்பாலே இப்ப எங்க தேவியக்காரபடினா இப்ப கேம்பஸ் இல்லையா தொடங்கும் அப்ப அவங்க எல்லாத்தையும் போட்டுக்கிடாங்க அப்ப அன்றைக்கு டாக்டர் வந்தவர் போன ஞாயிறு வந்தவர் கூட்டத்துக்கு விளங்கப்படுத்தி விடாங்க ஞாயிறு கண்டு பொடியலுக்கு எல்லாம் சொல்றது அப்ப பொடியலுக்கு ஒரு பயபக்தி
கட்டாமடா பையிலடாப்பா மூத்தவன் படிச்சவன் கொண்டவன் கொஞ்சம் ஒரு பயபக்தி வரும். இப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அவர் சொல்லி போட்டு போன வேற ஆகும். இது இப்போதான் முந்திய மாதிரி அம்மான் எல்லாம் எழுதி எழுதி நீங்கள் என்ன கொண்டு ஒவ்வொருத்தங்க தனியாக கொடுக்குறது. இப்போ அவைக்கு பிள்ளைகளுக்கு அவரே எல்லாம் குரூப் எல்லாம் போட்டிருக்கிறார். இந்தந்த வேலை இந்தந்த வேலை நடந்தது எல்லாம் உடனே என்ன எங்கட சனமடாப்பா கனக்க பிரச்சனையே விளக்கம் இல்லை விளக்கம் இல்லாதது எங்கட சமயமடாப்பா எங்கட இதுண்டு வந்த என்ன சொல்லுவாப்போம் ஒரு கலாச்சாரத்தை விட என்னென்ன ஒரு விஞ்ஞான ரீதியான கணக்க விஷயங்கள் இருக்கு. டாகுதர் விஷயங்கள் இருக்குது, அந்த மூலிகை விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு விழுந்து கும்புறது அதுல தீபங்கள் காட்டுற எல்லாத்திலயும் உண்டு இருக்கடாப்ப. இது அறியாம மூட்டுத்தனமான சில வேலைகளை செய்யறோம் விளங்கல. அதெல்லாம் பிரச்சனை. ஏனென்றால் இப்ப சாமி கோயில்ல வச்சு ஐயா இல்லாம தாலிய கோயில்ல வாசல்ல வச்சுட்டு எடுத்து கொடுத்து வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு வாழ இல்லையே. எல்லாம் நம்பிக்கை தானே. அப்ப எங்களுக்கு ஒரு குரு வழி காட்டுற இப்ப பள்ளிக்கூடம் போறோம் குரு வழியாடுறாரு மாதா பிதா குரு தெய்வம் அதுபுறம் தெய்வம் கிடைச்சு நியாயங்களை சொன்ன என்ன மாதா அம்மா காட்டணும் பிதா அப்பா கொப்பனாரண்டு காட்டணும் செல்லர் தான் கொப்பரண்டா தான் எப்படினு தெரியும் ஊறிப்பட விஷயமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாதா இந்த பிதா சொல்லியா சொல்லு பிதா தான் குரு விட்ட கொண்டா விடு வேற என்ன தெரியும் என்ன